சாதிக்கலாம் வாங்க, சரித்திரம் படைக்கலாம் வாங்க. இதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். entrichi.com சாமானியனரிலிருந்து சாதனையாளர்கள் வரை பதிவு செய்து கொண்டே வருகின்றது. அதில் உலக சாதனை புரிந்த திருச்சியில் இருக்கக்கூடிய ஹெர்மன் கார்டூஸ் அவர்களை சந்திக்கின்றோம். சார் வணக்கம். வணக்கம். உலக சாதனை அப்படிங்கிற இடத்துல, அதுவும் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இன்று ஹெர்மன் கார்டூஸ் பெயரும் பதிவு பெற்றிருக்கு, இடம் பெற்றிருக்கு. மிக்க மகிழ்ச்சி. அந்த அளவிலே உங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். மகிழ்ச்சி. அது என்ன சாதனை? கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை சாதிக்கணுங்கிறது சின்ன வயசுல இருந்தே ஒரு பெரிய ஆசையும் ஒரு வாஞ்சியும் இருந்தது. என்னோட மாணவர்களுக்கு எப்பொழுதுமே சொல்றது, சாதிக்கணும்னு நினைக்கும் போது ஹையஸ்ட் ஃபார்ம் கின்னஸ் ரெக்கார்டு எப்பொழுதுமே சாதிக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம எதிர்பார்த்து செய்யறோம். அப்போ இந்த மாதிரி விருதுநகர்ல வந்து 2003 பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது என்னோட மாணவன் ஷாமன், ஒரு மாணவன் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனார், என்னை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனார். அவருக்கும் சாதிக்கணுங்கிற ஒரு உணர்வு மனசுக்குள்ள வந்தது. அப்போ அந்த ஷாம் என்ன பண்ணாருன்னா, என்னோட ஆங்கிலம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால என்னோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் இட். ஸோ ஹி வாஸ் இன்ஸ்பயர்ட் பை மீ அண்ட் ஹி வாண்டட் டு டூ சம்திங் ஃபார் விருதுநகர் இங்கிலீஷ். ஸோ ஹி ஸ்டார்டட் ஆஃப் வித் அ வெரி பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் கிளப் கால் த பீஹைவ் கம்யூனிகேஷன் கிளப் இன் விருதுநகர். அண்ட் ஹி வெண்ட் ஆன் டு கம் ஆர்கனைஸ் கின்னஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஹி ஹேட் டூ கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் இன் ஹிஸ் நேம். So he wanted to show a gratitude to his teacher who has inspired him ultimately. And that is the reason why he came out with a new record, ultimately the largest body language lesson under one roof. And that was for 1547. The single largest lesson for body language was done by me. I was the official participant. I was the official instructor. I had a session given for, lectured for 1 hour for 1547 participants, and that created history, and that is how this Guinness record came into my life. முதலில் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மகிழ்ச்சி. இந்த ஒரு சாதனையாளராக, உலக சாதனையாளராக தற்பொழுது மலைக்கோட்டை மாநகரில் நீங்கள் இருக்கின்றீங்க. உங்களோட பூர்வீகம் எதுங்க? என்னோட பூர்வீகம்னு சொன்னால், அப்பா எர்ணாகுளம் பேஸ்டு, அம்மா கோட்டையம் பேஸ்டு, பட் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சியில் தான். திருச்சி கேம்பியன் ஸ்கூலில் படித்தேன், வெஸ்ட்ரி ஸ்கூலில் படித்தேன், அப்புறம் ஜமால் முகமது கல்லூரியில் படித்தேன். இன்றைக்கி சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் பேராசிரியராக இருக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடன் பிறந்தவர்கள்? எனக்கு 2 sisters. ஒரு சிஸ்டர் ரீஹாபிலிட்டேஷன் சயின்ஸ் ப்ரொஃபஸராக கொச்சினில் இருக்கிறாங்க, இன்னொரு சிஸ்டர் வந்து நர்ஸாக லண்டனில் ஒர்க் பண்ணுறேன். உங்களது கல்வி? என்னோடது கல்வி அப்படின்னா, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன், அப்புறம் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணேன், அப்புறம் எம்ஏ ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர் பண்ணேன், அதுக்கப்புறம் எம்பிஏ பண்ணுறேன், அடுத்தது ஒரு பிஹெச்டி பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம். உங்களது பணி? என்னோடது பணி அப்படின்னு சொல்லும்போது, கடவுள் நிறையா விதத்தில் ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. போலீஸ் வெல்பீயிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் மாஸ்டர் ட்ரைனர்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு போலீஸுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மன அழுத்தத்தை குறைப்பது எப்படி அப்படின்னு சொல்லித்தருவது என்னோட பணி. நிம்ஹான்ஸ்லேருந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணி தமிழ்நாடு போலீஸுக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அது இல்லாமல் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் ஃப்ரெஞ்ச் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃப்ரெஞ்சில் ஹெச்ஓடியாக ஒரு 4 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். ஒரு 22 ஆண்டுகள் ஃப்ரெஞ்ச் மொழி கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் எக்ஸலன்ஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறேன். சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் இருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி, இங்கே வேலை செய்கிறதுமே ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கு. உங்களது வாழ்க்கை துணை? என்னோடய ஒய்ஃப், அருமையான ஒரு ஒய்ஃப், ஒரு குழந்தை. ஒய்ஃப் பிஹெச்டி எக்கனாமிக்ஸில் ஃபுல் டைம் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் படிக்கிறாங்க, அருமையான ஒரு மனைவி. என்னோட வெற்றிக்கு காரணம் என்னோட குடும்பம், என்னோட நண்பர்கள் எல்லாரும். மக்கள் செல்வம்? ஒரே ஒரு குழந்தை, ஒரு குழந்தை தான், எடல்னு சொல்லுவோம், எடல் அவங்க பேர். அவங்க ஷீஸ் 9 years old நவ், வெரி நைஸ் சைல்ட். சாதனைகளும் விருதுகளும் தாங்கள் பெற்ற சாதனைகளும் விருதுகள் அப்படின்னு கேட்டால் சொல்லிக்கிட்டே போகலாம். கடவுள் கிருபையாக நிறைய இருக்கிறது. லீடர்ஸ் சாய்ஸ் ஆர்ட் கேலரி அப்படிங்கிறது திருச்சியில் ஒரு பெரிய ஆர்ட் கேலரி, அது நல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட எக்ஸிபிஷன்ஸ், கிட்டத்தட்ட 8-9 பர்சனல் எக்ஸிபிஷன்ஸை ஆர்ட்டில் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 500+ பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸில். என்னோட ஒவ்வொரு ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸ்லையுமே ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க, அது எல்லாமே எமோஷ்னலாக டச் ஆகி போகிறாங்க. அதே ஒரு பெரிய சாதனை தான் எனக்கு இந்த கின்னஸ் சாதனையை விட. இந்த ஆர்ட்டில் கிடைக்கிற சாதனைகள், மனசு, ஒவ்வொருத்தர் வந்து மனம் மாறி போகிறது, இன்ஸ்பிரேஷனல் பெயிண்டிங்ஸை பார்த்து மனம் மாறி போகிறது, இதெல்லாம் தான் எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சார்ஜை கொடுக்குது. அது போக
சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் இப்போ ஒரு மியூசியம் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மியூசியம் டிசைனிங்கிறது என்னோட ஒரு பெரிய ஹாபியாக வந்துருச்சு. ஹோலி கிராஸ் காலேஜில் குரோசியன் மியூசியம் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக டிசைன் பண்ணி முடித்தோம். அதே மாதிரி ஹெரிட்டேஜ் எக்ஸிபிஷன் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் இப்போ தான் ரீசெண்டாக முடித்தோம். இப்போ ஒரு பெரிய ஹெரிட்டேஜ் மியூசியம்னு சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் மியூசியத்துக்கு மேலே காலேஜ் மியூசியம் வரும். அதில் தான் இப்போ வரும் அடிக்கடுக்கான கேள்விகள், ஆழமான பதில்கள். உன்னால் முடியும், உலகத்தில் சரித்திரம் படைக்க முடியும். உதாரணமாக உடல் மொழியிலேயே உலக சாதனை படைத்த ஹெர்மன் காட்டுசுடன் என் டிச்சி.காம்க்காக வெற்றி செல்வன்.